ப்ளஸ் டூ முடித்த பிறகு இந்த மாணவர்கள் எந்த கல்லூரியிலே சேர வேண்டும், என்ன பாடத்திட்டத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்ற எந்த விதமான புரிதலும் இன்றி சில பேர், பெரும்பாலானவர்கள் என்று சொல்லுவேன், யாரோ சொன்னார்கள் என்று ஏதோ ஒரு கல்லூரியில் சேருவதும், என்னுடைய நண்பர்கள் எடுத்த பாடத்திட்டம் எனக்கு பிடிக்காது இருந்தாலும் அதற்காக நான் எடுத்தேன், எல்லோரும் சேர்ந்து படிக்க வேண்டும் என்பதற்காக, எந்த வழிகாட்டுதலும் இல்லாமல், எந்த தேடலும் இல்லாமல், அல்லது குறைந்த மதிப்பெண்களை பெற்று நான் விரும்பிய பாடம் எனக்கு கிடைக்கவில்லை, கிடைத்த பாடத்தை கற்றுக்கொள்ள முயற்சி செய்கின்றேன், படிப்பதற்கு முயற்சி செய்கின்றேன் என்றெல்லாம் சொல்வதை நான் பல இளைஞர்களிடம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி, அற்புதமான தேடலோடு ஆக்கப்பூர்வமான அறிவாற்றலோடு பெற்றோர்கள் கற்றோர்கள் மற்றவர்களிடம் தேடி தேடி போய் எதை படிக்கலாம், என்னுடைய விருப்பம் இதுவாக இருக்கிறது, எப்படி படிக்கலாம், என்னிடமே நிறைய பேர் கேட்பதை நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். அப்படியெல்லாம் கேட்டு அவர்கள் தங்களுடைய படிப்பு பள்ளிக்கூடத்திலேயே எந்த பாடத்திட்டத்தை தேர்வு செய்ய வேண்டும், தனக்கு பிடித்தது எது முக்கியமாக, அதை செய்தால் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் யோசித்து 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 சரியான புரிதலோடு சரியான பாடத்திட்டத்தை எடுத்து நல்ல மதிப்பெண்களை பெற்று எந்த கல்லூரியிலே சேர வேண்டும், அங்கு என்ன துறையை தேர்வு செய்ய வேண்டும், அதிலே எப்படி படிக்க வேண்டும், அங்குள்ள நூலகத்தை எப்படி உபயோகித்துக் கொள்ள வேண்டும், படித்து முடித்து நல்ல மதிப்பெண்களோடு வெளியில் வரும்போது இந்த நாட்டிலே வேலை செய்ய வேண்டுமா, வேறு நாட்டிலே வேலை செய்ய வேண்டுமா, வேறு நாட்டிலே வேலை செய்ய வேண்டும் என்றால் அதற்குரிய மொழி என்ன, அதையும் கற்றுக்கொண்டே வளர்கிறார்கள். இப்படியெல்லாம் இருப்பவர்கள் மட்டும்தான் சமுதாயத்திலே விரும்பிய வேலையை பெற்று விரும்பிய சம்பளத்தை பெற்று விரும்பிய இடத்திலே வேலை செய்து விரும்பிய படி மனம் முடித்து நல்ல பிள்ளைகளை பெற்று வாழ்க்கை பூரா பாரம் சுமக்காமல் வாழ்க்கை முழுவதும் நன்றாக வாழக்கூடிய ஒரு வழிமுறையை அமைத்து கொண்டு தானும் உயர்ந்து தன்னுடைய வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தி உலகுக்கே உதாரணமாக இருக்கின்ற மாணவர்களை நான் அறிவேன். இந்த ரெண்டு பேருமே அதிகமாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ முடித்தோன்னா இன்று வரை அதிகமாக தேர்வு செய்ய விரும்புகின்ற பாடமாக இருப்பது ஒன்று மருத்துவம் அல்லது பொறியியல். இதை பற்றிய புரிதல் எந்த அளவிற்கு உங்களுக்கு இருக்கிறது என்று தெரியவில்லை. இப்போதே எடுத்துக்கொள்ளுங்களேன், நான் நீட் தேர்வு அவசியமா அவசியம் இல்லையா, இருக்குமா இருக்காதா, வேண்டுமா வேண்டாதா என்பதை பற்றியெல்லாம் பேசுவதற்காக வந்தவன் அல்ல. ஆனால் இன்று உள்ள சூழ்நிலையில் மாணவர்கள் பெற்றோர்கள் சமூகத்தினுடைய நலன் கருதி இதை விவரித்து உங்களிடம் சொல்ல விரும்புகின்றேன். விருப்பப்பட்டவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், விருப்பப்படாதவர்கள் விட்டுவிடலாம், அவ்வளவுதான். இந்த இடத்திலே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பு, உச்சநீதிமன்றம், அது நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அகில இந்தியாவுக்கும் நடத்தப்பட வேண்டும் என்று அறுதியிட்டு உறுதியாக கூறியிருக்கின்றது. நேஷனல் மெடிக்கல் கமிஷன், தேசிய மருத்துவ ஆணையம், அகில இந்திய அளவில் பிளஸ் டூ முடித்தவர்கள் மருத்துவர்களாக ஆக வேண்டும் என்றால் நீட் தேர்வு எழுதினால்தான் சேர முடியும் என்று இன்று வரை அந்த உத்தரவு அமலில் இருக்கிறது. நேற்று முன்தினம் என்று நினைக்கின்றேன், தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் கூட மிக அழகாக, இந்த நிமிடம் வரை நீட் தேர்வு நடைமுறையில் இருக்கிறது, அரசு பள்ளி மாணவர்கள் கூட நீட் தேர்விற்கு தங்களை தயார் செய்து கொள்கின்ற சூழல் இருக்கிறது என்று அருமையாக சொல்லியிருக்கிறார். இதனுடைய பொருளை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள். அது மட்டுமல்ல, இப்படி மத்திய அரசும் மாநில அரசும் இன்றைய சூழலை சொன்னாலும் கூட, மாநில அரசு நீட் தேர்வு வேண்டாம், தமிழகத்திற்கு விலக்கு வேண்டும் என்பதில் உறுதியாகவே செயல்படுவதாக நான் பார்க்கிறேன். இருக்கட்டும், அது நடந்தால் நல்லதாகவே அமையட்டும். ஆனால் இன்னும் ஒரு மாதத்தில், அடுத்த மாதத்தில், இந்த ஆண்டு 2020 நடந்து முடிந்திருக்க வேண்டிய நீட் தேர்வினுடைய தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்த சூழ்நிலையில்
ரெண்டாயிரத்தி பதினேழு ஆண்டுக்கு முன் என்ன நடந்தது என்பதை நாம் விட்டுவிடலாம். பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களும் நான் சொல்லுவதை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு பிறகு அகில இந்தியாவிலும் உள்ள அத்துணை கல்லூரிகளையும், எய்ம்ஸ், ஜிப்மர், சிஎம்சி போன்ற கல்லூரிகள் தனித்தனியாக நீட் தேர்வுகள் நடத்தி கொண்டிருந்த கல்லூரிகளை கூட ஒன்றிணைத்து எல்லா கல்லூரிகளுக்கும் நீட் தேர்வை அறிமுகப்படுத்திவிட்டது. அது இன்று வரை அமலில் இருக்கிறது. இது போதாதென்று 2020 வருடம் சித்தா, ஆயுர்வேதிக், யுனானி போன்ற படிப்புகளுக்கும் நீட் தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையிலே தான் கல்லூரியிலே சேர முடியும் என்று அறிவித்தாகிவிட்டது. இதை அறிவிப்பது, இதை நடத்துவது என்டிஏ என்று சொல்லப்படுகிற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அடுத்து, இந்த ஆண்டு நர்சிங் கோர்ஸ் செவிலியர் சேர்க்கையும் இதே அடிப்படையில் தான் நடக்கும் என்று அறிவித்தாகிவிட்டது. இப்போது நீட் தேர்விற்கு தயார் செய்து கொள்கின்ற மாணவர்கள் இத்துணையிலும் போட்டி போட முடியும். அதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் இந்த ஆண்டு அந்த போட்டியிலே தோற்று போவார்கள். அதை ஒரு மாநிலம் நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டுமென்றால் முதலில் அந்த மாநிலத்தினுடைய கோரிக்கையை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதை உச்ச நீதிமன்றத்திடம் எடுத்துச் சொல்ல வேண்டும். ஏற்கனவே நீட் தேர்வு வேண்டும் என்று சொன்ன உச்ச நீதிமன்றம் தன்னுடைய உத்தரவை மாற்றி நீட் தேர்வு வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். இத்துணையும் இந்த ஒரு மாத காலத்தில் நீட் தேர்வு தேதி அறிவிக்கப்பட இருக்கின்ற இந்த நாளிலே இந்த வருடத்திற்கு நடக்குமா என்றால் அதற்குரிய வாய்ப்புகள் மிக குறைவாகவே கல்வியாளர்கள் பார்க்கிறார்கள். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், என்னுடைய 10 ஆண்டுகால அனுபவத்தில் பட்டி தொட்டியெல்லாம் சென்று அரசு பள்ளிகளில், குறிப்பாக தனியார் பள்ளிகளில், சொல்ல வேண்டுமென்றால் மணப்பாறை முதல் மான்ஃபோர்டு வரை நான் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் +1 +2 மாணவர்களுக்கு, பல லட்சம் மாணவர்களுக்கு, பல ஆயிரம் ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் சந்தித்து உரையாற்றி கொண்டிருப்போம் என்பது நீங்கள் அறிவீர்கள். இதை நான் எதற்காக இந்த இடத்திலே சொல்கின்றேன் என்றால், நான் அறிந்த உண்மை என்னவென்றால், நம்முடைய மாணவர்கள் யாருக்கும் அறிவிலோ உழைப்பிலோ முயற்சியிலோ தைரியத்திலோ தமிழகத்தில் உள்ள மாணவர்கள் குறைவானவர்கள் அல்ல. அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது இந்த சூழலிலே, ஏற்கனவே நீங்கள் பாருங்களேன், முதுகெலும்புடைய பாடுபட்டு முழு வயிறு காணாமல் வளர்த்து 12 ஆண்டுகள் படிக்க வைத்து தன் பிள்ளை என்ன ஆவான் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றார்கள் பெற்றோர்கள். 12 ஆண்டுகள் படித்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறார்கள் 12ஆம் வகுப்பு மாணவர்கள். இப்படிப்பட்ட சூழலிலே நம்முடைய அரசு பள்ளிகளினுடைய, கிராமப்புற ஏழை பள்ளிகளினுடைய மாணவர்களும் பயனடைய வேண்டும் என்று உறுதியாக நினைக்கிறது என்பதில் எனக்கு இருவேறு கருத்துக்கிடமில்லை. அரசு பள்ளிகளினுடைய தரத்தை உயர்த்தி, இது எல்லாவற்றுக்கும் மேலாக, திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநராக இருக்கும்போது அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கின்ற தமிழக அரசினுடைய பாடத்திட்டத்தை அற்புதமாக தரம் உயர்த்தி, சொல்லப்போனால் சிபிஎஸ்இ மாணவர்களினுடைய தரம், பாடத்திட்டம் எப்படி இருக்கிறதோ அதைவிட அதிகமாக இருக்கும்படி செய்துவிட்டு சென்று விட்டார். அதை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களுக்கு தெளிவாக அதற்கு பயிற்சியை அளித்து, இந்த மாணவர்கள் எந்த பரீட்சை வந்தாலும், நான் நீட் என்று மட்டும் சொல்லவில்லை, எந்த பரீட்சை வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தயார்படுத்துகின்ற ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தோமே ஆனால், மற்ற மாநிலங்களில் உள்ள மாணவர்கள் சாதிப்பதை விட நம்முடைய மாணவர்கள் நிச்சயம் சாதிப்பார்கள் என்பது நான் அறிந்த உண்மை. இது நான் சொல்லுவதற்கு காரணம், இது மாணவர்களினுடைய எதிர்காலம் என்பதை நாம் அத்துணை பேரும் உணர வேண்டும். நாம் அத்துணை பேரும் பிள்ளைகளை வைத்திருக்கின்றோம். இந்த பிள்ளைகளினுடைய எதிர்காலத்திற்காக பெற்றோர்கள் எந்த அளவிற்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிவோம். இதை நாம் அத்துணை பேரும் உணர வேண்டியதற்காக இந்த இடத்திலே பதிவு செய்கின்றேன். ஒன்று. அடுத்து, இப்போது இந்த நீட் தேர்வை பொறுத்தவரை எப்படி மாணவர்களுக்கு சேர்க்கை நடைபெறுகிறது என்பதை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். இந்தியா முழுமைக்கும்
549 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு மாநிலத்திலும் புதிய பதி மருத்துவக் கல்லூரிகள் தோன்றும் போது அதில் உள்ள கல்லூரிகளின் எண்ணிக்கையும் மருத்துவ சேர்க்கைக்கான இடங்களினுடைய எண்ணிக்கையும் மாறுபடும், வேறுபடும். இன்றைக்கு உள்ள நிலையிலே உங்களிடம் நான் பேச வேண்டும் என்பதற்காகவே அத்துணை ஆழமாக படித்து உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். 549 மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மொத்த இடங்கள் 78,333. 289 கல்லூரிகள் அரசு மருத்துவக் கல்லூரிகள், 260 கல்லூரிகள் தனியார் மருத்துவக் கல்லூரிகள். இந்த அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 42,793 இடங்களும், மீதமுள்ள 260 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 35,540 இடங்களும், ஆக மொத்தம் 78,333 இடங்கள் இன்றைய நிலையிலே மருத்துவ படிப்பிற்காக இருக்கிறது. இது போக 313 பிடிஎஸ் என்று சொல்கின்றோமே, பல் மருத்துவம், அதை படிப்பதற்காக கல்லூரிகள் இருக்கின்றன. இதில் 26,773 இடங்கள் இருக்கின்றன. அதுவும் இந்த நீட் தேர்வினுடைய அடிப்படையிலே தான் சேர்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இதை எப்படி பிரித்து கொடுக்கிறார்கள் என்பதையும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கூட சில பேர் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று நான் நினைக்கின்றேன். அப்போதுதான் நீங்கள் மாணவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களுடைய வாய்ப்புகளை அவர்கள் உபயோகப்படுத்துவதற்கு நீங்கள் தயார் செய்ய முடியும். நீட் தேர்வு இல்லை என்று அறிவிக்கப்பட்டால் உங்களைப் போல் மகிழ்ச்சி அடையவனில் நான் முதலாமவனாக இருப்பேன், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் நம்முடைய வாய்ப்புகளை தமிழக மாணவர்கள் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த விளக்கத்தை சொல்கின்றேன். சரி, தமிழகத்திற்கு வாருங்கள். தமிழகத்திலே மொத்தம் இன்றைய நிலையிலே 49 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. இந்த 49 மருத்துவக் கல்லூரிகளில் 26 மருத்துவக் கல்லூரிகள் அரசு மருத்துவக் கல்லூரிகள், 23 மருத்துவக் கல்லூரிகள் தனியார் மருத்துவக் கல்லூரிகள். 26 மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மொத்த இடங்கள் 3,650. இந்த 23 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கின்ற மொத்த இடங்கள் 3,750. ஆக மொத்தம் 7,400 மருத்துவ இடங்களுக்கு இந்த ஆண்டு நம்முடைய பிள்ளைகள் இந்த சேர்க்கைக்கு உரிய அந்த நீட் தேர்விலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒன்று, அது மட்டுமல்ல, இந்த மொத்த இடங்களையும் ஒரு கல்லூரியில் இருக்கின்ற மொத்த இடங்கள் எத்தனை இருக்கிறதோ, அல்லது தமிழகம் பூராக இருக்கின்ற மொத்த இடங்கள் எத்தனை இருக்கிறதோ, அதிலே அரசு கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் என்று எடுத்துக்கொள்ளுங்களேன், அதிலே இருக்கின்ற இடங்களிலே 85% மருத்துவ இடங்கள் தமிழகத்து மாணவர்களுக்கு மட்டுமே அளிக்கப்படும். அதிலே நீட் தேர்வின் மதிப்பெண்களின் அடிப்படையில் அது நிரப்பப்படும். மீதமுள்ள 15% மத்திய அரசிடம் ஒப்படைத்து விட வேண்டும். இந்த மத்திய அரசிடம் இது போன்று ஒவ்வொரு கல்லூரிகளும் இந்தியா முழுமைக்கும் எல்லா மாநிலங்களிலும் 15% தங்களிடம் இருக்கின்ற மருத்துவ சீட்டுகளை ஒப்படைக்கும் போது அதுவே 5,500 மருத்துவ சீட்டுகளுக்கு மேல் வருகிறது. அதிலும் நம்முடைய பிள்ளைகள் போட்டி போட முடியும். நீட் மதிப்பெண்கள் அடிப்படையிலே நாம் அதிலே எம்பிபிஎஸ் சீட்டை பெற முடியும். இதை தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள். அது மட்டுமல்ல, தனியார் மருத்துவக் கல்லூரிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே உள்ள மொத்த சீட் ஒரு காலேஜில் எத்தனை இருக்கோ, அந்த மொத்த சீட்டில் 50% தமிழக அரசிடம், தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளிலே தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள 50% இடத்தை தமிழக அரசிடம் ஒப்படைத்து விட வேண்டும். அதற்கும் நம்முடைய மாணவர்கள் போட்டி போட்டு அந்த இடத்தை பெற முடியும். மீதமுள்ள 50%, 35% மேனேஜ்மெண்ட் கோட்டா என்று சொல்லுகிறார்களே, அந்தந்த மருத்துவக் கல்லூரிகள் அதுவும் நீட் அடிப்படையிலே அதை சேர்த்து கொள்ள முடியும். அதில் மீதமுள்ள 15% என்ஆர்ஐ என்று சொல்லுகிறார்களே, நான் ரெசிடென்ட் இந்தியன் என்று, அவர்களுக்கு இந்த கல்லூரிகள் சேர்க்கைக்காக உபயோகப்படுத்துகின்றன. இந்தியாவில் பிறந்து வெளிநாட்டிலே வாழ்பவர்களுக்காக அவர்களுடைய பிள்ளைகள் இங்கே படித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு அந்த சீட் ஒதுக்கப்படுகிறது. இது எல்லாவற்றையும் விட அரசு, தமிழக அரசு அரசு பள்ளிகளிலே படிக்கின்ற மாணவர்கள் தாங்கள் மருத்துவக் கல்லூரியினுடைய கனவிலே தோற்றுவிடக் கூடாது என்பதற்காக
அரசு பள்ளி மாணவர்களுக்காக 7.5% இடத்தையும் அரசு நிதி உதவி பெறும் கல்லூரிகளுக்காக 2.5% இடத்தையும் ஒதுக்க இருக்கிறது. இதில் 7.5% ஒதுக்கியாகிவிட்டது. இந்த 2.5% அது உத்தரவாக வந்துவிடும். அப்படி வந்தால் 10% இடத்தை அரசு பள்ளி மாணவர்கள் மட்டுமே அடைய முடியும். ஏழை கிராமப்புறத்தை மாணவர்கள் மட்டுமே அடைய முடியும். இதை தயவு செய்து நன்றாக புரிந்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் சேரும் பட்சத்தில் 500-600 மாணவர்கள் இந்த ஆண்டு மட்டும் நீட் தேர்வின் மூலம் மருத்துவக் கல்லூரியிலே சேர முடியும். அது மட்டுமல்ல, பெற்றோர்கள் பல பேர் மருத்துவ படிப்பு என்றால் ஏதோ கோடி கோடியாக செலவாகும் என்று பழைய காலத்தையே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, அரசு பள்ளி மாணவர்கள் அல்லது அரசு கல்லூரிகளிலே அரசு கோட்டாவிலே ஒரு மாணவன் மருத்துவக் கல்லூரியிலே சேர்ந்தால் 13,610 ரூபாய் மட்டுமே கட்டணமாக ஒரு ஆண்டுக்கு கட்டினால் போதும். தனியார் கல்லூரிகள் அரசுக்கு கொடுக்கின்ற இடத்திலே அரசு கோட்டாவில் சேர்ந்தான்னா 4,00,000 ரூபாய் ஒரு ஆண்டுக்கு கட்டணமாக செலுத்த வேண்டும். அதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டா என்று சொல்லப்படுகின்ற தனியார் கல்லூரிகளில் அவர்கள் தனியார் கல்லூரிகளினுடைய கோட்டாவில் சேர்ந்தான் அந்த 35%, அதற்கு ஒரு ஆண்டுக்கு 12,00,000 ரூபாய் கட்ட வேண்டும். டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்றாங்க, அதிலெல்லாம் சேர்ந்தா 24,00,000 ரூபாய் கட்ட வேண்டும் என்ற நிலைப்பாடு இருப்பதாக நான் சமீபத்தில் அறிந்தேன். பாருங்க, 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி மருத்துவ படிப்பை படிப்பவன் நமது அரசாங்கங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற வாய்ப்பினால் 50,000 ரூபாய்க்குள்ள 1 வருஷத்துக்கு 13,000 ரூபாய்னா 4 வருஷத்துக்கு எவ்வளோன்னு பாருங்க. அப்போ 50,000 ரூபாய்க்குள்ளே அந்த மருத்துவ படிப்பை ஏழை கிராமப்புற மாணவர்கள் ஒழுங்காக படித்தால் பெற முடியும் என்ற சூழ்நிலை இன்றைக்கே இருக்கிறது. இதை நாம் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டுமா வேண்டாம், இது உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகின்றேன். இதையெல்லாம் நான் இவ்வளவு விளக்கமாக உங்களிடம் சொல்லுவதற்கு காரணம் நண்பர்களே, இந்த 2019 ஆம் ஆண்டு இந்த நீட் தேர்விலே நளின் கந்த்வாலா என்ற ஒரு மாணவன் அகில இந்திய அளவிலே 720 மதிப்பெண்களுக்கு 701 மதிப்பெண்கள் பெற்று முதலாவதாக வந்தான். அதே போல ஸ்துதி கந்த்வாலா என்ற ஒரு பெண் பயாலஜி மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி என்ற குரூப்பை எடுத்து ஜேஇ எழுதி ஐஐடிக்கும் தேர்வாயிடுச்சு, நீட் எழுதி எய்ம்ஸ்க்கும் தேர்வாயிடுச்சு. எல்லா கல்லூரிகளும் என்னிடம் வா என்று அழைக்கின்றார்கள். கல்பனா குமாரி என்ற பெண் 720 மதிப்பெண்களுக்கு 697 மதிப்பெண்கள் எடுத்து முதலிடத்தை பிடித்தது. இவர்கள் எல்லாம் ஏதோ குபேர குடும்பத்திலிருந்து வந்தவர்களோ கோடீஸ்வர குடும்பத்திலிருந்து வந்தவர்களோ அல்ல, அத்துணை பேரும் மிக சாமானிய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் என்பதை தயவுசெய்து மாணவர்களை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நிலையை கையில் இருக்கின்ற இதை உபயோகப்படுத்திக் கொள்வதும் வேண்டாம் என்று நினைப்பதும் உங்களுடைய கையிலே தான் இருக்கிறது. பொதுவாக மாணவர்கள் இப்போது உள்ள சூழ்நிலையில் எந்த சிந்தனை சிதறலிலும் இல்லாமல் படித்தாலே இந்த நீட் தேர்விலே போகிற போக்கிலே நம்முடைய மாணவர்கள் இப்போது இந்த ஆண்டுக்கு தேதி அறிவிக்கப்பட்டவுடன் நிச்சயமாக இடங்களை பெறுவதற்கு இத்துணை வாய்ப்புகளை இந்த தமிழக அரசு கொடுத்திருக்கிறது. இதை புரிந்து கொண்டு உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை நீட் தேர்வு இல்லை என்று ஆனாலும் கூட நீங்கள் படித்த படிப்பு ஒன்றும் வீணாகப் போவதில்லை. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. இப்ப நீ படிக்கிற படிப்பு 7 பிறவிக்கு உதவுண்டாங்க. அது மட்டுமல்ல, அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள் அழிக்கலாக அறன்னு சொல்லி வச்சிருப்பார் திருவள்ளுவர். இதையெல்லாம் புரிந்து கொண்டு பிள்ளைகளை படிக்க சொல்லி பிள்ளைகளை தயார்படுத்த சொல்ல வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கிறது. இதை பற்றி மட்டுமே நாம் பெரிதாக விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கே தெரியாத அல்லது எல்லாருக்கும் தெரியாத இன்னொரு பக்கம் இருக்கிறது. மாணவர்களே, உங்களுடைய அறிவுக்கு தீனி போடுவதற்காகவே அந்த பக்கத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். ஏனென்றால் நான் சந்தித்த வகையில் இந்த தமிழகத்து மாணவர்கள் எவ்வளவு கடுமையாக உழைப்பவர்கள், சாதிக்க வேண்டும் என்ற வெறி உடையவர்கள், சாதிக்க வேண்டும் என்ற வெறி உடைய இளைஞர்கள் இந்தியாவிலே அதிகம் பேர். பிள்ளைகளினுடைய படிப்புக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிற பெற்றோர்கள் மறுபுறம்,
அதோடு மட்டுமல்லாமல் மெழுகுவர்த்தியை போல உருகி அந்த மாணவர்களையும் பெற்றோர்களுடைய நோக்கத்தையும் நிறைவேற்றுவதற்காக காத்திருக்கின்ற ஆசிரியர்களையும் நான் அறிவேன். அருமையான பாடத்திட்டமும் இருக்கிறது. இதை படிக்கின்ற சூழலை உண்டாக்கி கொள்ள வேண்டியது நீங்கள் தானே, அதை செய்வீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்து இன்னொரு பக்கம் என்று சொன்னேனே, எல்லாரும் நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிற நீட்டை பற்றியே பேசிட்டு இருக்கோமே, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு இருக்குங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? நான் கிராமப்புறத்து மாணவர்களை மனதில் கொண்டு இதை உரையாற்றிக்கொண்டு இருக்கிறேன். இது பப்ளிக், நிறைய பேர் இதை பார்த்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதாவது ஜேஇஇ மெயின், ஜேஇஇ அட்வான்ஸ் ரெண்டு பரீட்சை இருக்கு, ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இந்த ரெண்டு பரீட்சைகளை நடத்துவதும் அந்த என்டிஏ அமைப்பு தான், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்று அழைக்கப்படுகின்ற என்டிஏ அமைப்பு தான் நடத்துகிறது அகில இந்தியாவுக்கும். நண்பர்களே, இந்த ஐஐடின்னு நான் சொன்னேன், இந்தியா முழுமைக்கும் 23 ஐஐடி இருக்கு. இந்த 23 ஐஐடியில் 16,053 இடங்கள் ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்கிறது, சேர்க்கப்படுகிறது, மாணவர்கள் சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த 23 ஐஐடியில் 3வது இடத்தில் இருக்கிற ஐஐடி நம்முடைய சென்னை ஐஐடி. இது நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கு. ஏன் இதை குறிப்பிடறோம் தெரியுமா? இத்துணை ஐஐடிகளிலும் படிக்கின்ற மாணவர்கள் அத்துணை பேரும் அவங்க லெவலே வேற போலாம், அந்த லெவலில் போகிறாங்க. அதிலும் பாருங்கள், குறிப்பாக 7 ஐஐடியில் சேருவதற்கு மாணவர்கள் போட்டி போடுகிறார்கள். அதனுடைய பழமை 1949 ஆரம்பித்த ஐஐடி ஒவ்வொன்றா இருக்கு. அப்போது அதில் ஏன் போட்டி இருக்கிறது என்று பார்த்தால், எந்தெந்த ஐஐடின்னு சொல்கிற அதையும் தெரிஞ்சுங்க. நான் இதை முழுமையாக உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஐஐடி கரக்பூர் வெஸ்ட் பெங்கால், ஐஐடி பாம்பே மகாராஷ்டிரா, ஐஐடி சென்னை தமிழ்நாடு, ஐஐடி கான்பூர் உத்தரப்பிரதேஷ், ஐஐடி டெல்லி டெல்லியிலே இருக்கிறது, ஐஐடி கவுஹாத்தி அஸ்ஸாம், ஐஐடி ரூர்க்கி உத்தரகாண்ட். இந்த 7 ஐஐடியிலே போட்டி ஏன் தெரியுமா? பெற்றோர்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே, கவனமாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இதில் படித்துவிட்டு வெளியில் வருகின்ற மாணவர்களுக்கு வேலை கொடுப்பதற்காக கூகுள், மைக்ரோசாஃப்ட், சாம்சங், ஃப்ளிப்கார்ட் சொல்லிக்கொண்டே போகலாம். வாசலிலே வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள். சம்பளம் எவ்வளவு தெரியுமா? அதிர்ந்து போவீர்கள். ஒரு வருடத்திற்கு 1,25,00,000 முதல் 2,50,00,000 வரை. சென்ற ஆண்டு 1.15 crore இருந்துச்சு, இந்த ஆண்டு 1.25 crore 2.50 crore. நாக்க 2.5 crore ரூபாய் வரை ஒரு ஆண்டு சம்பளம் என்றால், ஒரு மாதத்திற்கு உரிய சம்பளம் சராசரியாக பார்த்தால் 16 லட்சத்திலிருந்து 20 லட்சம் ஒரு மாத சம்பளம். இங்கே ஏதேதோ கல்லூரிகளில் படித்துவிட்டு, படிப்பு மேல் விருப்பம் இல்லாமல் படித்து, பாதி பாடங்களை அரியர்ஸ் வச்சு, அல்லது கல்லூரி முடிந்தும் முடிக்க முடியாமல் அதையும் மீறி படித்துவிட்டு வெளியில் வந்தால் கூட 40% மார்க்குகளை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்து தெரு தெருவாக அலைந்து கம்பெனி கம்பெனியாக ஏறி இறங்கி 10,000-20,000 மாணவர்கள் வேலைக்கு அலைவதை காவல்துறை அதிகாரியாக நான் முழுமையாக அறிவேன். ஒரு மாதத்துக்கு 20,000 வச்சுங்க. இப்போ நான் சொல்கிற மாணவர்கள் 1 வருஷத்துக்கு 2,40,000 சம்பளம். 1 வருஷத்துக்கு 2,40,000 சம்பளம் வாங்குறவன் எங்க? 1 வருஷத்துக்கு 2,40,000 வாங்குறவங்க. இரண்டிற்கும் திறந்தே இருக்கிறது. இரண்டிலும் நாம் முடியாது என்று நினைப்பதையெல்லாம் இந்தியாவிலே வேறு எங்கும் அல்ல, ஏதோ ஒரு இடத்திலே ஏதோ ஒரு மாணவன் சாதித்துக் கொண்டுதான் இருக்கின்றான். அப்படி என்றால் தவறு யாருடையது? இதில் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நம் அத்துணை பேருக்கும் அறிந்த சுந்தர் பிச்சையை பற்றி எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கின்றோம். கூகுளுடைய சிஓ அவர் என்ன வானத்திலிருந்து குதித்து வந்தவரா? சென்னையிலே பிறந்து படிக்கும்போது சொந்தமாக கம்ப்யூட்டர் இல்லாமல் வீட்டில் டிவி கூட இல்லாமல் படித்து, எங்கே படித்தா தெரியுமா? நான் குறிப்பிட்டேனே, கரக்பூர் வெஸ்ட் பெங்கால் மெட்டலாஜிக்கல் என்ஜினியரிங் பிடெக் முடித்து அமெரிக்காவுக்கு போய் அங்கே எம்எஸ் முடித்து எம்பிஏ முடித்து அல்ஃபபெட் கூகுள் ரெண்டுக்கும் சிஓ ஆகி இன்றைக்கி அவருடைய சமீபத்திலே ஒன்றிலே படித்தேன், நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக சொல்கின்றேன். 2015 முதல் 2020 வரை ஷேர்
அப்படின்னு சொல்லுவாங்க, பங்கு, கழிவு, சம்பளம் இதெல்லாம் சேர்த்து இந்த 5 வருடத்திலே அவருடைய சொத்து மதிப்பு 80,000 கோடி. நண்பர்களே, 80,000 கோடி. இந்த ஆந்திராவில் எம்ஐடியில் படித்து சத்யாநாதல்லா மைக்ரோசாஃப்டினுடைய சிஇஓ, ஹைதராபாடில் பிறந்து வளர்ந்தவர், 3,000 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு. இதே வெளிநாட்டிலேயே பிறந்து வெளிநாட்டிலேயே வளர்ந்து அங்கேயே படித்து ஃபேஸ்புக்கினுடைய சிஇஓ இருக்கிற மார்க்கினுடைய சொத்து மதிப்பு 4.2 லட்சம் கோடி. 4 லட்சம் கோடி எங்கங்க? இவர்களெல்லாம் என்ன, மனித பிறவிகள் தானே. லைஃப் இஸ் நாட் வாட் யூ வேர், இட் இஸ் வாட் யூ ஆர். இப்போ நீங்கள் சாதிப்பதற்காக அதனை உங்களுக்கு பின்புலமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய அதை மட்டுமே பேசி கொண்டு விட்டு நீங்கள் இருந்தால் என்ன செய்ய முடியும்? இதற்கு அடுத்த நிலையிலே என்ஐடி, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியா முழுமைக்கும் மாணவ செல்வங்களே 31 என்ஐடி இருக்கு. அது 5வது இடத்துல இருக்கிற என்ஐடி நம்ம திருச்சியில், திருவரம்பூர்ல, காட்டூர்ல இருக்கு. இதுல உள்ள மொத்த சீட் எத்தனை தெரியுமா? 23,506 சீட். ஒவ்வொரு வருஷமும் இந்த 23,506 சீட்டை ஒருத்தன் பெறுவதற்கு ஜேஇ மெயின் எக்ஸாம் எழுதணும். ஐஐடியில் சேர்றதுக்கு ஜேஇ மெயின் எழுதி ஜேஇ அட்வான்ஸ் எழுதணும். மெயின் 1 பேப்பர் 300 மார்க்குக்கு, அட்வான்ஸ் 2 பேப்பர், அது 360 மார்க்குக்கு. இதில் எழுதுறதுக்கு ஜேஇ மெயினில் நல்ல மார்க் எடுத்தாலும் சேரலாம், அட்வான்ஸில் நல்ல மார்க் எடுத்து ஐஐடி கிடைக்கலனாலும் சேரலாம். இந்த என்ஐடியில் படிக்கிற மாணவர்களுக்கு 1 மாதத்திற்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளம், 1 வருடத்திற்கு 25 லட்சம் முதல் 45 லட்சம் வரை சம்பளம் கொடுப்பதற்கு காத்து கொண்டு நிற்கின்றார்கள். யாரெல்லாம் தெரியுமா? HCPL, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் லிமிடெட், கேட், கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ISRO, இந்தியன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இந்தியன் டெலிகாம் இண்டஸ்ட்ரி, டாடா, சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்கள் அத்தனை பேரும் கல்லூரி முடிந்து இவர்கள் மதிப்பெண்களோடு வெளியில் வரும்போது கொத்தி கொண்டு போவதற்காக வழிமேல் விளைவைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களும் நம் தமிழ் மாணவர்கள் இதிலே போட்டி போட முடியுமா? முடியாதா? யாருக்கு எதிலே குறைந்திருக்கின்றோம்? நாம் யாருக்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம் என்று சொன்னவன் அல்லவா தமிழன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்றெல்லாம் பேசுகின்றோம் அல்லவா. அப்படி என்றால் இந்த மாதிரி ஒரு ஐஐடியில் ஐஐடி மெயின் எழுதுனா, இந்த ஐஐடி ஜேஇ மெயின் எழுதிட்டு ஐஐடியில் சேர்றது மட்டும் இல்லை, என்ஐடியில் சேர்றது மட்டும் இல்லை, IIIT, IIIT சொல்லுவாங்க, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி, நிறைய, அதிலே 16,000 சீட் இருக்கு. மொத்தமாக ஐஐடி என்ஐடி நான் இப்போ சொன்ன கல்லூரிகள் எல்லாவற்றையும் சேர்த்தால் வருடத்திற்கு 56,000 மாணவர்கள் இதில் சேர்ந்து படிக்கின்றார்கள். மிகப்பெரிய உயரத்தை அடைகிறார்கள், மிகப்பெரிய அறிவை பெறுகிறார்கள். இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகுக்கே உதாரணமாக திகழ்வர்களாக அவர்கள் அமைகிறார்கள். வேர்ல்டுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறான்? இந்த மாதிரியான வாய்ப்புகள் எப்படி இந்த பரீட்சை நடக்குதுங்கிறத தெரிஞ்சுங்க. பல பேர் நம்ம தமிழகத்தில் இருந்து இந்த ஜேஇ எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதே இல்லை. மிக சோகமான உண்மை இது. ஏனென்றால் அதற்கு தங்களை அவர்கள் தகுதிப்படுத்திக் கொள்வதே இல்லை, அதற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்று நினைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அல்லது அதில் போய் நம்ம எப்படி ஜெயிக்க முடியும், எப்படி இப்படி நினைக்கிறார்கள் என்பது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. இன்று ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு மிகப்பெரிய பதவியில் இருக்கிறாங்களே, ஏன் நான் உங்களுக்கு உதாரணமாகவே சொல்கிறேனே. இப்போது சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிற திரு இறையன்ப அவர்கள் ஐஏஎஸ் எடுத்துங்க, திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் எடுத்துங்க, சொல்லிக்கொண்டே போகலாம். அதே மாதிரி ஐபிஎஸ் அந்தஸ்தில் இருக்கிற திரு தாமரைக்கண்ணன் ஏடிஜிபி எல்லண்டோ எடுத்துங்க, திரு அமல்ராஜ் எடுத்துங்க, பல அதிகாரிகள் எல்லாரும் எங்கேருந்து வந்தவங்க? எல்லாரும் பெரிய குபேர குடும்பத்திலேருந்து வந்தவங்களா? மிக சாதாரணமான, மிக மிக சாதாரணமான குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் இதை இன்று எந்த நிலையில் இருக்கிறார்கள்? தமிழகத்தை வழிநடத்துகின்ற முதலமைச்சருக்கு உடன் இருக்கிறார்கள் என்றால் அது எந்த அளவிற்கு பெரிய பதவி என்பது உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ எனக்கு தெரியும். அப்படி அந்த இடத்தை அடைவதற்கு போகிறவர்கள் சாதாரண மாணவர்களாக இருக்கும்போது இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஏ பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆட்கள் பண்ணும்போது இந்த ஜேஇ தேர்வை எதிர்கொள்வதற்கு தயங்குவதற்கு என்ன காரணம் என்பது எனக்கு இன்று வரை புரியாத புதிராகவே இருக்கிறது.
அது மட்டுமல்ல நண்பர்களே, ஒரு வருஷத்துல 14 லட்சம் பேர் வந்து பிளஸ் டூ முடிச்சு வெளியில வர்றாங்க. மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்தவங்கன்னு வச்சுங்க, ஒரு 10 லட்சம் பேர் எழுதணும்னு நினைக்கிறாங்க. 2019 அப்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன், 9,61,000 பேர் ஜேஇஇ மெயின் எழுதினாங்க. அந்த மெயின் எழுதுறவங்களில் ஒரு 3,00,000 அல்லது 3,25,000 பேரை ஜேஇஇ அட்வான்ஸ் போடுவாங்க. அது மதிப்பெண்களினுடைய தரவரிசை அடிப்படையில். இப்போ நீங்கள் வந்து 10 லட்சம் பேர் எழுதுறீங்கன்னு வச்சுக்கலாம், அதில் வந்து 3 லட்சம் பேரை போடுவாங்க. சென்ற ஆண்டு அழைக்கப்பட்டவர்கள் ஐஐடி மெயினில் ஐஐடியில் சேருவதற்காக எழுதப்பட்ட ஜேஇஇ தேர்வில் ஜேஇஇ மெயினில் சென்ற ஆண்டு 1,61,000 பேரை மட்டும் ஜேஇஇ அட்வான்ஸ் தேர்வுக்கு அழைக்கப்பட்டார்கள். இந்த ஜேஇஇ அட்வான்ஸ் தேர்வுக்கு அழைக்கப்பட்டவர்களில் 38,506 பேர் ஜேஇஇ அட்வான்ஸே குவாலிஃபை பண்ணும். நினைச்சு பாருங்க. இதில் இன்னும் மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது, கார்த்திகே குப்தா என்ற ஒரு மாணவன் இந்த ஜேஇஇ மெயின்ல பாஸ் பண்ணி ஜேஇஇ அட்வான்ஸ் ரெண்டு பேப்பரும் எழுதி 372 மதிப்பெண்களுக்கு 346 மதிப்பெண்கள் பெற்று இந்தியாவிலேயே முதலாவதாக வந்தான். இதை காரணத்தோடு பதிவு செய்கின்றேன், தயவுசெய்து பெற்றோர்களும் மாணவர்களும் இதை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அவன்கிட்ட போய் கேட்டாங்க, எப்பட அப்படி வாங்கின, அட்வான்ஸில் வந்து இவ்வளோ வாங்குறியே, 100 மார்க் வாங்கினாலே அவனுக்கு வேலை கிடைச்சிருது, நீ 346 மார்க் வாங்கியிருக்கே அப்படின்னு கேட்டாங்க. அவன் என்ன சொன்னான் தெரியுமா, சோசியல் மீடியா பக்கம் 2 ஆண்டுகளாக நான் தலை வைத்து படுக்கவில்லை. உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை சோசியல் மீடியானா என்னென்ன, செல்ஃபோன், இணையம், டிவி, என்னென்ன இருக்கோ அது எல்லாம். எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னகிட்ட பேசுறதுக்காக நான் தங்கி படிக்கிற விடுதிக்கு வந்து எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, நான் வேண்டான்ட்டேன். 2 வருஷமாக ஸ்மார்ட் ஃபோனை தொடல, ஏன் தெரியுமா, என்னோட சாதித்து விட்டு இங்கே அமர்ந்திருக்கிறார்கள், அவனோட உட்காந்துருக்கான் எல்லாரும், அத்துணை பேரும் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்கல. அதை விட இன்னொன்று சொன்னால் பாருங்க, வகுப்பில் வகுப்பு நேரம் போக ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் நாங்கள் அத்துணை பேரும் படித்தோம், எந்த விதமான சிந்தனை சிதறலுமின்றி முழுமையாக எங்களுடைய சக்தியை பயன்படுத்தினோம். எப்படி சூரிய கதிர்கள் ஒரு பேப்பரில் வந்து ஒரு லென்ஸ் மூலமாக வச்சா அந்த படுகின்ற புள்ளியிலே பேப்பர் பற்றி எரிகிறதோ, அதை போல இந்த ஜேஇஇ மெயின் ஜேஇஇ அட்வான்ஸுக்காக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம், அதனால தான்டா ஃபஸ்ட்டு வந்தோம். அவங்க ஆசிரியர்கிட்ட போய் கேட்குறான் கேள்வி, தயவுசெய்து தெரிந்து கொள்ளுங்கள். அவர் சொல்கிறாரு, இவன் கண்டிப்பாக 5 ரேங்கில் வருவான்னு எனக்கு தெரியும், ஆனால் ஃபஸ்ட்டே வருவான்னு நான் நினைக்கல, பாருங்கள் கடின உழைப்பு என்றுமே வீண் போவதில்லை அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய நம்பிக்கை. வட மாநிலங்களான உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா ஆகியவை ஒவ்வொன்றிலிருந்தும் சராசரியாக ஆண்டிற்கு 1,500 பேர் ஐஐடியில் சேரும்போது நம் தமிழகத்திலிருந்து சென்ற ஆண்டு சேர்ந்த மாணவர்களின் எண்ணிக்கை வெறும் 253 என்றால் இதயம் கனக்கிறது. மாணவர்களே, தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள். நீங்க இப்போ ஒரு சுந்தர் பிச்சையோ ஒரு சத்யா நாதல்லாவோ இந்தியாவை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார்கள் அல்லவா அறிவின் மூலமாக. இப்படிப்பட்ட அறிவு நம்மிடம் இருக்கிறது தானே, இதற்கு தலைப்பு கூட அறிவும் ஆற்றலும் என்று கொடுத்தார்களே. நாலெட்ஜ் வித்தவுட் ஆக்ஷன் இஸ் ஆஃப் நோ யூஸ். அறிவு இருக்கு, அது உபயோகப்படுத்தலைன்னா அதில் என்ன பிரயோஜனம், விவேகம் இல்லாத வீரம் என்ன உபயோகம், முட்டாள்தனம். இதை புரிந்து கொண்டு படிக்க வேண்டியது நீங்கள் தான். சரி, இத்துணையும் நான் உங்களுக்கு சொன்னதற்கு காரணம், இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய பெற்றோர்களுக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் மிகப்பெரிய அளவிலே நீங்கள் சாதிக்கின்ற திறமை உங்களிடம் இருக்கிறது, அதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் உண்டு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆல் பவர் இஸ் வித் இன் யூ, யூ கேன் அச்சீவ் எனிதிங் அண்ட் எவ்ரி திங். டோன்ட் பிலீவ் தட் யூ ஆர் வீக். நம்மளால முடியலன்னா வேற யாரால முடியும், நினைச்சு பாருங்க. சரி, இதை எப்படி அடைவது, உங்கள்கிட்ட முழுமையாக சொல்லிவிட்டேன். இன்றைய நிலை என்ன, 2 வகையான மாணவர்கள் எப்படி இருக்கின்றார்கள், எதை பற்றுமே கவலைப்படாமல் வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்கின்ற மாணவர்கள், மிகுந்த அக்கறையோடும் ஆர்வத்தோடும் தேடலோடும் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்ற மாணவர்கள், நீட் என்ன, இந்தியா பூரா எவ்வளோ இருக்குது, அதை நடத்துறது யாரு, தமிழ்நாட்டில் எத்தனை கல்லூரி இருக்குது, எவ்வளவு சீட் இருக்குது, அரசு தமிழக அரசு உங்களுக்கு என்ன மாதிரி வாய்ப்பெல்லாம் உண்டாக்கி கொடுத்துருக்கு,
அதை உபயோகப்படுத்திக் கொள்வது எப்படி, பிரைவேட் காலேஜ்னா என்ன, கவர்மெண்ட் காலேஜ்னா என்ன, ஜேஇ மெயின்னா என்ன, ஜேஇ அட்வான்ஸ்னா என்ன, ஐஐடினா என்ன, என்ஐடினா என்ன, மற்ற கல்லூரிகளில் எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு, இது அத்தனையும் நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் உங்களிடம் இதை உரையாற்றி முடித்திருக்கின்றேன். சரி, இந்த இடத்துக்கு அடையிறதுக்கு நம்ம எல்லாராலையும் முடியுமா, நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யணும் தெரியுமா, நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். சொல்றது விவேகானந்தர், எவ் உயிர் எப்படி எண்ணின அவ் உயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெருஞ்சோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே கண்ணதாசன். நீ எதை கேட்கிறாயோ அதைத்தானடா வாழ்வு உனக்கு தருகிறது. அதனால் பெரிதனும் பெரிது கேள், பெருசா கேள. ஒரு ஐஐடியை நினைச்சுப்பாரு, ஒரு என்ஐடியை நினைச்சுப்பாரு, சாதாரணமாக நினைக்காத, நினைச்சா நினைச்சது கிடைக்கும். எப்படி தெரியுமா, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமே நீர்த்து. நினைக்கிறதெல்லாம் பெருசா நடடா, நீ நினைக்கலன்னா கூட உன்னுடைய நினைப்பை மாற்றிக்கொள்ளாதே, ஏனென்றால் கண்டிப்பாக அது நடக்கும். காண முயலெய்து அம்பிலும் யானை பிழைத்த வேலையந்தல் அறிது. என்ன அர்த்தம், காட்டுக்கு போய் முயலை குறி வைக்காதரா, யானையை குறிவை. ஒரு முறை அந்த வேலம் உன்னுடைய வேலுக்கு தப்பிவிட்டாலும் மறுமுறை அந்த வேளம் வீழ்ந்தே தீரும், அந்த யானை உன்னுடைய வேலுக்கு அம்புக்கு வீழ்ந்தே தீரும்ங்கிறான். சொல்றது யாரு, வள்ளுவர். அது மட்டுமல்ல நண்பர்களே, எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெரியன். நினைக்கிறவன் பெருசா நினைச்சு நம்மளால முடியும் நம்பினா நடந்தே ஆக வேண்டும். இதை சொல்லுபவர் திருவள்ளுவர். தமிழர்கள் அல்லவானும் எவ்வளவு 2000 ஆண்டுகளுக்கு முன் சொல்லி சென்றிருக்கிறார். அதை உபயோகப்படுத்துகின்ற சூழ்நிலையிலே, அந்த நிலையிலே, அந்த நேரத்திலே, அந்த காலகட்டத்திலே இருக்கிறவர்கள் உபயோகப்படுத்தவில்லை என்றால் இன்று இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க எவ்வளவு பேருன்னு எனக்கு தெரியல. இந்த நேரத்திலே இதை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் வந்து இங்கு அமர்ந்திருப்பது, இன்றைக்கு நீங்கள் அத்தனை பேர் பெரியவர்களாக இருக்கட்டும் சிறியவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் இருக்கின்ற நிலைக்கு காரணம் உங்களுடைய மனமே. சொல்றது புத்தருங்க, நான் இல்லை. அதை விட இன்னொன்று என்னன்னா, உலகத்தில் பிறந்த ஜீவராசிகள் அத்துணையும் சிறப்பானவன் மனிதனே, அத்துணையிலும். ஏன், மனிதனுக்கு அந்த சிறப்பை தருவது சிந்தனை தான். இது சொல்றது யாரு, அரிஸ்டாட்டில், மாமேதை. சரி, ஆங்கில புத்தகங்கள் பக்கம் சென்றால் ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான், ரூசோ. மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள், எமர்சன். ஒரு மனிதன் மிகப்பெரிய காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று, ஒரு ஐஐடியில் சேரணும், ஜேஇ அட்வான்ஸில் சாதிக்கணும், ஒரு மிகப்பெரிய வேலையை செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதன் எண்ணத்திலே எண்ணும்போது அதை செய்து முடிக்கின்ற சக்தி அவனிடம் தன்னால் வந்து சேருகிறது. சொல்லுபவர் வால்டேர், வாட் எவர் எ மைண்ட் ஆஃப் எ மேன் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் ஹி கேன் அச்சீவ். சொல்றது நெப்போலியன், நெப்போலியன் ஹில். When you really want something, the universe always conspire in your favor. அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்தில் பவுலோ கவுலோ சொல்றோம், Until you change your mind, you will never change your action. நீ மூளைய எண்ணத்துல சிந்தனையில நீ மாற்றத்தை கொண்டு வரவில்லை என்றால் உன்னால எதையுமே சாதிக்க முடியாது. உன்னால முடியும்னா நிச்சயமா முடியும்.